ஐயப்பா, நீங்க பேசிட்டீங்க, உங்களுக்கு பேச்சு வந்துருச்சு. ஆமா சாந்தி, எல்லாம் அந்த பிரபுவோட மகிமை. இத அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நில்லு, இந்தா இத வச்சுக்க. பரவாயில்ல, வச்சுக்கப்பா. ஐயோ, நான் பணத்துக்காக இந்த காரியத்தை செய்யல சாமி. உங்க சொத்து உங்ககிட்டயே சேரணும், அதான் முக்கியம். இத பாரு, நான் அந்த ஐயப்பனை பார்த்ததில்ல, சபரிமலைக்கும் போனதில்ல. ஒருவேளை நீதான் அந்த ஐயப்பனும். ஐயப்பனா? என்ன சொல்றீங்க சாமி? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுல ஒண்ணும் தப்பில்லப்பா. தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க. ஆபத்துல காப்பாத்துறவனும் தெய்வம் மாதிரிதான். வாங்கிக்கப்பா. அவன் அனுகிரகத்தால ஊமையா இருந்த எனக்கு பேச்சு வந்தது சாமி. அதை விட எனக்கு என்ன வேணும் சாமி? பாரு, என்ன ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக நான் உனக்கு கொடுக்கற சன்மானமா நினைக்காத. அந்த தெய்வத்துக்கு கொடுக்கற காணிக்கா நினைச்சுக்கப்பா. சுவாமி, எனக்கு பாரத்தை தோல்ல சுமந்து பழக்கமே தவிர மனசுல சுமந்து பழக்கம் இல்ல. உங்ககிட்ட இருக்கட்டும். இங்க பாருப்பா, எனக்கு உதவன ஒண்ணு, நான் எப்படி தெய்வமா பாவிக்கிறனோ அதே மாதிரி நீயும் இந்த தயவு செஞ்சு நினைச்சிருங்க. ஐயப்பா, உங்ககிட்ட ஒப்படைச்சிடப்பா. சாமியே சரணம் ஐயப்பா. இந்தப்பா, என்னுடைய பிரார்த்தனைய அந்த ஐயப்பன் கிட்ட சொல்லிட்டேன். இனி உன் பாடு, உன் ஐயப்பன் பாடு. பாத்தியா சாந்தி, பாத்தியா? அவர் செஞ்சது பாத்தியா? நீங்க என்ன வேணாலும் நினைங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஐயப்பனே இப்படி வழி காட்டியிருக்கான்னு நான் பாவிக்கிறேன். சாந்தி, உழைச்சி சம்பாதிச்சா ஒருவேளை சோறு கிடைக்கும், அதுக்கு மேல சம்பாதிச்சா என்ன செய்யறது? வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு வெட்ட வெளியில நிக்கிறாருல்ல ஐயப்ப சுவாமி, இவருக்கு ஒரு கோயில் கட்டலாமே. சந்தி, நேரமாச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு போல? எனக்கு எங்க வீடு? தங்களோட கௌரவத்துக்காக ஆதரவு கொடுத்தவங்க அதே கௌரவத்துக்காக என்ன வீட்டுல இருந்து அனுப்பிட்டாங்க. நானும் உங்களை போலவே ஒரு அனாதை. நம்ம போல அனாதைகளுக்கெல்லாம் ஐயப்பன் தான் அடைக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பா. எதிர்பார்த்ததுக்கு மேலேயே செஞ்சிருக்கீங்க. சந்தோஷம் தானே? எங்க சந்தோஷத்துல ஒரு குறை. என்ன குறை?
உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கு பூரா சந்தோஷமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, நாங்க வரோம். எவ்வளவோ பேருக்கு விருந்து சாப்பாடு போடுறீங்க, நீங்க மட்டும் பழையபடியே பொட்டல சாப்பாட்டையும் சாப்பிடுறீங்களே, இது என்ன நியாயம்? சாந்தி, நாம எவ்வளவு உயர்ந்தாலும் கடந்த காலத்தை மறக்க முடியுமா? நீங்க கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறீங்க, நான் வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். ஓஹோ, வருங்காலத்தை பத்தினா கிருஷ்ணா ரவி சொன்ன விஷயமா? அதுல ஒன்னும் தப்பு இல்லையே. உனக்கு தப்பு இல்ல சாந்தி, ஆனா எனக்கு இருக்கு. ஐயப்பன் பக்தியா இருக்கிறதுல விரத நியாயம் இருக்கணுமே தவிர விவாகத்துக்கு ஒண்ணு தடை இல்லையே. என்னோட குறிக்கோள் விவாகம் பண்றதுல இல்ல, ஐயப்பனுக்கு கோயில் கட்டுறதுதான் என் லட்சியம். அதுக்கப்புறம் எப்பவும் என் ஆராதனை தெய்வம் ஐயப்பன் மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கணும். அதுக்கு நீ முடிவை நீங்க சொல்ல வேண்டாம். நானும் அந்த மாணிக்கப்படுத்தம்மன் போலவே என்னைக்கு காத்திருப்பேன். கோயில் கட்டுறதுக்கு இன்னைக்கே பிளான் வரும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, வராதுன்னு நீங்க சொன்னீங்க, கடைசியில நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. இந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். கோயில் கட்டுறவங்க எல்லாம் உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. சரி. ஐயப்பா. என்ன ரவி, ஐயப்பனுக்கு கோவில் கட்டுறது அவ்வளவு முக்கியமா என்ன? அந்த ஐயப்பனுக்கு தான் ஏற்கனவே கோவில்லாம் இருக்க, இவன் வேற கட்டணுமா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? கோயில் கட்டுற அந்த பணத்தை ரெண்டு ஏழைகளுக்கு கொடுத்தா புண்ணியமாவது வரும். யார் இந்த ஏழைங்க? நாம ரெண்டு பேரும் தான்.